மயக்கம் தெளிந்து ஆக்ரோஷத்துடன் பார்த்த T23 புலி. கூடலூர் மற்றும் மசனக்குடி சுற்று வட்டார பகுதிகளில் 4 மனிதர்களையும் 30 அதிகமான கால்நடைகளையும் வேட்டையாடிய T23 புலி நேற்று மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. ஆனால் அத்தனை எளிதில் அதை பிடிக்க முடியவில்லை. அதனை உயிருடன் பிடித்து பராமரிக்க வேண்டும் என்ற இலக்கோடு 100 அதிகமான வனத்துறையினர் 21 அடர் வனப்பகுதியில் அலைந்து திரிந்தனர். கால் தடத்தை கொண்டும் தானியங்கி கேமராக்கள், ட்ரோன்கள், மோப்ப நாய்கள், கும்கிகள் என புலியை பிடிக்கும் பணி தொடர்ந்தது. தொடர்ந்து 21 தேடுதல் வேட்டை நடைபெற்றது. நீண்ட தேடுதலுக்கு பிறகு அக்டோபர் 14 இரவு 10 அளவில் T23 புலிக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. மிகவும் சோர்வுடன் மசனக்குடி பகுதியில் சுற்றி வந்த புலியை குறிப்பிட்ட இடைவெளியில் பின்தொடர்ந்த வனத்துறையினர் நேற்று பிற்பகல் 2:30 அளவில் 2 மயக்க ஊசியை செலுத்தினர். இதனையடுத்து மயங்கிய புலியை கூண்டில் அடைத்து மைசூரில் உள்ள மறுவாழ்வு மையத்திற்கு வனத்துறையினர் கொண்டு சென்றனர். அப்போது பாதி வழியிலேயே மயக்கம் தெளிந்து எழுந்த புலி தான் கூண்டுக்குள் அடைப்பட்டிருந்ததை அறிந்து ஆக்ரோஷத்துடன் பார்த்தது. புலியை பரிசோதித்த மருத்துவர்கள் அதன் உடலில் மிகப்பெரிய காயங்கள் இருப்பதாகவும், நீர்ச்சத்து மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை குறைந்து புலி மிகவும் சோர்வுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் மயக்கம் தெளிந்துவிட்டால் கூண்டுக்குள் ஆக்ரோஷமாக உருமி வருவதாகவும் கூறப்படுகிறது. புலிக்கு தேவையான சிகிச்சையும் உணவும் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.